அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். பிரச்சனை இல்லை, நான் திரும்பி சொல்றது ஆணவத்திலேயே அகங்காரத்திலே சொல்லல. மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்கன்னா நீங்க வந்து குண்டூசி சின்னத்திலாம் ஜெயிச்சிடலாம். இப்போ பாருங்க, புரட்சி தலைவரும் அம்மாவும் இருந்த வரைக்கும் வெற்றி சின்னமாக இருந்த ரெட்டையில் இப்போ என்ன பாடுபடுது? ஆர்கே நகரில் அடிபட்டு இன்னையிலேருந்து என்ன பாடுபடுது? அதனால சின்னவங்க மக்கள் ஒருத்தங்களை விரும்பிட்டாங்கன்னா தேடி அந்த சின்னத்தில் வாக்களிக்க முடியும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியா லெவலில் இருக்க போகுது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை, மாபெரும் மாற்றத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்க போகுது. கட்சியில் சார், கட்சியில் நீங்கள் பொதுச் செயலாளராக இன்னைக்கு மனதான் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த பொதுச் செயலாளர் அவர்கள் இப்போ வந்து தலைவராக ஆக்கப்படுவதாக பேசியிருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் தொண்டர்களுக்கு இப்போ இந்த கட்சியில் நடந்த மாற்றம் பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த முடிவுன்றது அவங்கள்ட்ட கேட்டு எடுக்கப்பட்டதா? தொண்டர்கள் தமிழ்நாடு தொண்டர்கள்லாம் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு கோடியை தாண்டி தொண்டர்கள் எல்லாத்தையும் கேட்க முடியாது. தலைமையில் எல்லாரும் சேர்ந்து கூட மேடம் அவர்கிட்ட அவங்கள்ட்ட கேட்டு தான் முடிவு எடுத்திருக்கா. அப்புறம் அவங்க கேட்காவே முடிவு எடுப்பாங்க. என்ன கேள்வி? அதான் சொல்கிறேன், இப்போ அவங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க, என்ன கிளியராக தங்க தமிழ்ச்சணும்னு சொல்லியிருந்தாரு எங்கள் செய்தி தொடர்பாளர் சிஆர்எஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து மேல இதில் ரிவ்யூ பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த கட்சியை அவங்க தொடங்க முடியாது. நான் தொடங்கி இதை கட்சி ஆரம்பிச்சிடுறேன். அவங்களுக்காக நாளைக்கு தேவைப்பட்டால் இங்கே வரணுங்கிறதுக்காக அவங்களுக்காக தலைவர் பதவியை நாங்கள் வந்து வேக்கண்டாக வச்சுருக்கோம். எங்கள் கட்சியோடய துணைத்தலைவராக ஏற்கனவே அவைத்தலைவராக இருந்த திரு நாமக்கல் அன்பழகன் அவர்கள் துணைத்தலைவராக இருந்தார். நான் பொதுச் செயலாளராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மற்ற நிர்வாகிகள்லாம் இன்னும் அடுத்தது அறிவிப்போம். அம்மா மக்கள் முன்னணி எங்களுக்கு சட்ட போராட்டம் நடந்தப்ப எங்களுக்கு தனி அணியாக செயல்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெயர் வேணும், எங்களுக்கு சின்னம் வேணும்னு தான் டெல்லி ஹைகோர்ட்டில் கேட்டிருந்தோம். அவங்க அந்த அவங்க கொடுத்த உத்தரவுப்படி தான் மார்ச் 9, 2018 அணி கொடுத்த உத்தரவுப்படி தான் நான் 14ஆம் தேதி அங்கே அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் வந்து மேலூரில் கட்சி பேரை அறிவித்தேன். மார்ச் 26 போன வருஷம் அவங்க எங்களை கூப்பிட்டு எங்கள் லாயர் போய் ஹியரிங் போயிட்டு எங்களுக்கு கட்சி பேர் அந்த பேர் வந்து கிளியர் பண்ணிவிட்டு சின்னமும் குக்கர் கொடுக்குறதுக்கு அவங்க அப்போ ரெடியானாங்க. அதுக்குள்ளார எடப்பாடி கம்பெனி போய் இதில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்போ இருந்த சிஜே பெஞ்சில் கேஸ் ஃபைல் பண்ணப்போ எங்களுக்கு அந்த ஹைகோர்ட் ஆர்டரை கெப்டின் அபயன்ஸ்னு வச்சாங்க. சென்னை அசோக் நகரில் அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்தித்தார். அவர் பேசியதை முழுவரத்தை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.